Hello students, welcome to Maths and Tamil channel. Transcendent Business Maths, Matrices and Determinants, example 1.19. Solve the equations 2x plus 3y equal to 7, 3x plus 5y equal to 9 by Cramer's Rule. Cramer's Rule. Now, Cramer's Rule keta, namakku ennadhu therinjadana nama panna mudiyum. Adukku formula x equal to delta x by delta, y equal to delta y by delta. Okay ya? Avladhaan. 3 equations vandhundha z varum delta z by delta. Appo delta x na enadhu, delta na enadhu, delta y na ungalku theriyum. Seri. The equations are 2x plus 3y equal to 7, 3x plus 5y equal to 9. Now, first, what கண்டுபிடிக்கணும் இது சொல்லி இத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேமர்ஸ் ரூல்னா x equal to delta x by delta, y equal to delta y by delta. ஃபர்ஸ்ட் நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா டெல்டானா x y னுடைய கோஎஃபிஷியன்ட் 2 3 3 5. ஓகேயா? அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுச்சாமா? அதுக்கு அப்ப 2 * 5 10 minus வந்து ரூல் 3 3s are 9. 10 minus 9 1. Delta வந்து எப்பமும் not equal to 0 வா இருக்கணும். அது ரொம்ப அப்பதான் சம் நம்ம கிரேமர்ஸ் ரூல் பண்ண முடியும். டெல்டா வந்து எப்படி இருக்கணும்? not equal to 0. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? டெல்டா equal to 1. டெல்டா equal to 1. சரி, we can apply கிரேமர்ஸ் ரூல். டெல்டா x. டெல்டா xனா என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க 7 9 இருக்கு இல்லையா? இந்த 7 9 இந்த இடத்துக்கு கொண்டு வந்துரும். 7 9 2 3 இருக்க இடத்துல இந்த 7 9 அங்க கொண்டு வந்துரும், 3 5 அப்படியே எழுதிரும். புரிஞ்சுச்சா? x x இருக்க இடத்துல இப்போ 7 5s are 35 மைனஸ்ங்கிறது ரூல் 9 3s are 27 35 minus 27 equal to 8. அதே மாதிரி டெல்டா y, டெல்டா y னா 2 3 அப்படியே வச்சுக்கணும், இந்த 3 5 அப்படிங்கிற இடத்துல 7 9 போடணும். புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். Upon 2 9s are 18, determinant கண்டுபிடிக்கணும். 2 9s are 18 minus 3 7s are 21. 18 minus 21 equal to minus 3. Delta y என்னது minus 3. By Cramer's rule, x க்கு formula என்னது delta x by delta. Delta x என்னது 8. Delta என்னது 1. 8 by 1 equal to 8. அப்புறம் y கண்டுபிடிக்கணும். y க்கு delta y by delta. Delta y என்னது minus 3. Delta என்னது 1. Minus 3 by 1. That is equal to minus 3. அப்போ x நுடைய value என்னது? x equal to 8, y equal to minus 3. இதுதான் answer. Okay? தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் practice பண்ணி பாருங்க. This channel helps you to get 100 marks அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு subscribe பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க bell button-ஐ click பண்ணுங்க.